ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கடந்த காலத்தை மறந்துட்டு எதிர்காலத்தின் மீது கவனம் வச்சு உன்னுடைய இந்த நிகழ்கால வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஏன்னா உனக்கான மிகப்பெரிய பொக்கிஷத்தை பரிசாக கொடுப்பதற்காக வெற்றி மாலையோடு உன் சாயப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த நம்பிக்கையோடு நீ என் நெற்றியை தொட்டாயோ அந்த கரங்களிலேயே உனக்கான வெற்றியை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. உன்னை விட்டு விலகி போகிற விஷயங்களையும் உனக்கு நடக்காமல் போகிற விஷயங்களையும் சந்தோஷமாக வழி அனுப்பி வை. ஏன்னா அதைவிட மிக சிறப்பான பரிசை உனக்காக உன் சாயப்பா வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டாயல்லவா? அந்த அனுபவமே உனக்கு ஒரு பாடம்தான்றதை மனசில் வச்சுக்கோ. அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு உதவிகரமாக இருக்க போகுது. தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போடு நினச்சிக்கிட்டு தான் எந்திரிக்கிற. ஆனால் இரவு தூங்க போகும்போது அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடந்து தான் முடியுது. அதுவும் ஒரு அனுபவ நாளாகத்தானே உனக்கு முடிஞ்சு போகுது. இப்படியே உனக்கு அனுபவங்களை மட்டுமே உன் சாயப்பா கொடுக்க போகிறதில்ல. மிகப்பெரிய வெற்றியையும் நீ எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் கூட உன் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செல்லமே. எல்லாமே தெரியும்னு நீ குழப்பத்தோடு இருக்கிறத விட எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தெளிவான மனசோட எல்லா வேலைகளையும் செஞ்சு தான் பாரு, உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கும் எந்த மனிதர்களையும் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி தெருவில் கிடக்கும் காகிதம்னு நினச்சிடாத. ஏன்னா காற்று வேகமாக அடித்தா அந்த காகிதம் கூட பட்டமாக பறந்து மேலே போகுமல்லவா? அப்போ எல்லாரும் அதை நிமிந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். காலம் எப்படி எப்போது மாறும், யாருக்கு எப்படி கை கொடுக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் நல்ல மனம் கொண்டவர்களுக்கும் நல்ல குணம் கொண்டவர்களுக்கும் நான் வெற்றியை கொடுப்பேன், அவர்களுக்கான பொக்கிஷத்தையும் அள்ளி கொடுப்பேன். அந்த வகையில் தான் எனது அன்பு குழந்தையான உன்னையும் வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகவும் பட்டம் போல உன்னை பறக்க விடுவதற்காகவும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாழ்க்கையில் எல்லாமே இழந்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கும் போது அந்த மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னதான் அதில் இருக்கிற இலைகள் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் முதிர்ந்தே போனாலும் கூட அது கொஞ்சமும் வருத்தப்படாது. ஏன்னா அந்த மரத்துக்கு நல்லா தெரியும் இலை உதிர்காலம்னு ஒன்று எப்படி இருக்குதோ அதே போல் மீண்டும் இலை துளிர்காலம்ங்கிற எதிர்காலமும் அந்த மரத்துக்கு இருக்குன்னு. அப்படிதான் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் உனக்கு இஷ்டமான விஷயங்களையும் இன்பங்களையும் இனி வரும் எதிர்காலத்தில் நீ அனுபவிக்க போகிறன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழியன் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் தான் உனக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற யோசனைகளை கொடுக்குது. கஷ்டங்கள் இல்லைன்னா யாருக்கும் முன்னேறணுங்கிற எண்ணமே இருக்காது. அவங்கவுங்களுக்கு கிடைச்சதை வச்சு அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அடுத்து முன்னேறணுன்ற எண்ணமே வந்திருக்காது. அதற்காகத்தானே நான் எல்லார் வாழ்விலும் சோதனைங்கிற பேரில் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் கொடுக்கும் கஷ்டமும் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கான வழிதாங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச பெரிய முதலீடு என்ன தெரியுமா? நேரம்தான். அந்த நேரத்தை பயனடிப்பதும் வீணடிப்பதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. இப்பொழுது இந்த வயசில் நீ உன்னுடைய நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீனா இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் நீ உட்காந்து நிம்மதியாக சாப்பிடலாம், வசதி வாய்ப்புள்ள வாழ்க்கையை வாழலாம். ஆனால் இப்போது சோம்பேறித்தனப்பட்டோ அல்லது பொழுதுபோக்குகளில் அதிகமாக நீ கவனம் செலுத்தினாலோ வருங்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய பெற்றோரை போல நீயும் கஷ்டப்படக்கூடாது. அவர்களை விட உயர்ந்தால் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் தான் உனக்கு ஒரு அப்பாவாக இருந்து இதை சொல்கிறேன். எல்லாமே உனக்கு நல்லது நடக்கணும், நீ சந்தோஷமாக வாழணும், உயரிய வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு உன் சாயப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்ன நடந்தாலும் கொஞ்சம் காத்திருக்கவும் கற்றுக்கோ. ஏன்னா எல்லாமே உடனே கிடச்சிடாது, அது அதுக்குன்னு உரிய நேரம் வர வேண்டுமென் செல்லமே. ஆனால் உடனே கிடச்சிடணும் நீ அவசரப்பட்டினா அதனால் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதுவும் கிடைக்காது. காத்திரு, நிச்சயம் நல்லது நடக்கும்.